வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிலிஞ்சின் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரைவேட் செக்டர் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிடி செம் இந்தியா லிமிடெட். இது வந்து பேங்காக்லேயும் இருக்குது, பேங்காக்லேயே வந்து இதேமாதிரி ஐடிடி செம் இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய லிமிட்டடு. ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது, ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்று வந்து கமிட்மெண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ கம்பெனியை பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி தான், பட் வந்து இதை சொல்கிறது வந்து பிரிக்கிறது வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸ், இதில் என்னென்ன கால் ஃபார் வந்திருக்கு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, நாங்கள் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களை கேரட் சேஞ்சு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. அகைன் டிஸ்கலிமர், ப்ரைவேட் ஜாபை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் கிடைக்கிறத வச்சு தான் நாங்கள் போடுறோம். இன்கேஸ் இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அது எதுவும் ஃப்ராடு இல்லை, ஜெனூன் கம்பெனி அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கூகுளில் ஐடிடி சிமிட்டேஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேரியர்ஸ் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா சும்மா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்து அப்ளை நவுன்னு கொடுத்துருப்பாங்க, எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லிங்க்டின் பேஜ் இருக்குது. ஸோ இதில் நல்லா பார்த்துங்க, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி கமிட்மெண்ட் ஐடிடி சிமிட்டேஷன் இந்தியா லிமிடெட் கமிட்மெண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் குவாலிட்டி மும்பை மகாராஷ்டிரா அப்படின்ற லிங்க்டின் பேஜில் தான் அந்த ஆட் வந்திருக்கு. இவங்களோடது இன்னொன்று இருக்குது அதே லிங்க்டினில், இது வந்து ஐடிடி சிமிட்டேஷன் இந்தியா லிமிடெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விதம் கிளிக் பண்ணாலும் அதே வெப்சைட் தான் போகுது, அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டு. அதேமாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதே வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த இதை பர்டிகுலர் வீடியோவை போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரீசன்ட் ஜாபில் இருந்து இல்லை, ரீசன்ட் போஸ்ட்டில் வந்து ஒரு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, ஜாயின் த ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இது வந்து என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த இதுதான் வந்து அவங்களுடைய ஜாயின் த ட்ரீம் டீம் சொல்லிட்டு, அப்ளிகேஷன் ஃபார் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டனலிங் ஒர்க்ஸ், அதாவது டிவிஎம் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ டனல் ஸ்டேஷன் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க, சென்னை பெங்களூர் ரெண்டுத்துக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் பில்டிங் அண்ட் டனலிங் ஒர்க்ஸு, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 25 இருக்கணும், இந்த பர்டிகுலர் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் டிபிஎம் டனலிங், இதுவும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு 15 வருஷம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கணும். ஸ்டேஷன் பில்டிங் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு. அப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபினிஷஸ், ஆர்கிடெக்சர் ஃபினிஷஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு, இதுவும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரல் ஃபினிஷில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் இன்டர்ஃபேஸ் மேனேஜர், இது வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 15 வருஷம் இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மேனேஜர், இது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர் பிஇன்னு சொல்லுவாங்களே அவங்க. அப்புறம் ஓஹெச்எஸ் அண்ட் இ ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் மேனேஜர், இதுவுமே ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், எம்இஎம்டெக் வந்து ஜியோ டெக்னிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் இந்த ஜியோ டெக்னிக்கல் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிளானிங் மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க, டிஎல்ஓஎஸ் டைம் செயினிங் எக்ஸ்பர்ட், இது வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், இது 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில். அப்புறம் டிசைன் கோஆர்டினேஷன் கேட்டிருக்காங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், எம்இ இன் ஸ்ட்ரக்சரல் ஆர் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் 10 வருஷம் டிசைன் கோஆர்டினேஷனில் வந்துருக்கணும். அப்புறம் டிராஃபிக் டைவர்ஷன் மேனேஜர், இதுவும் சிவில் இல்லைனா டிராஃபிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஃபார் டிப்ளமோ 5 இயர்ஸ், இது மொத்தம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம். அப்புறம் யூட்டிலிட்டி டைவர்ஷன் மேனேஜர், இதுவும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். காஸ்டிங் ஆடுக்கும் வந்து சிவில் இன்ஜினியரிங் தேவை, அதுக்குமே வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 12 வருஷம் அந்த காஸ்டிங் ஆடில் இருக்கணும். அப்புறம் பிம் மேனேஜர், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 10 வருஷம் வந்து இந்த
பிம்மில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் டனல் டிபிஎம் மேனேஜர் பிஇபிடெக்கில் வந்து ஜியோடெக்னிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம். அப்புறம் மேனேஜர் டெப்டி மேனேஜர் ஸ்டேஷன் பில்டிங், இது வந்து பிஇபிடெக் சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், 15 வருஷம் இல்லைன்னா 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 10 வருஷம் இல்லை 8 வருஷம் இதில் இருந்திருக்கணும். அப்புறம் பிளானிங் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 12 வருஷம், 10 வருஷம் பிஇ சிவில் இல்லை ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். கேஸ்டிங் ஆட் மேனேஜரும் பிஇ சிவில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 8 வருஷம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கணும். அப்புறம் பிளானிங் அண்ட் கமர்ஷியல் மேனேஜர்ஸ், இது வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், 12 வருஷத்துலேருந்து 12 வருஷம் இல்லைனா ஒரு 5 வருஷம், 8 வருஷம் கன்ஃபார்ம்டாக இருக்கணும். அதாவது டிப்ளமோலாம் படிச்சிருந்தீங்கன்னா 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, பிஇ டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், 3 வருஷம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் எக்ஸிகியூஷன் சீனியர் இன்ஜினியர் வந்து டிபிஎம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைனா 3 வருஷம் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் இருக்கணும். டிப்ளமோ இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வருஷம். அதேமாதிரி சீனியர் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ வந்தால் ஒரு 5 இயர்ஸ், இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கணும். அந்த 3 இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் பில்டிங் அந்த மாதிரி சம்பமாக இருக்கணும். ஸோ மெரைன் ப்ராஜெக்ட்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தது எல்லாமே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து மெரைன் ப்ராஜெக்ட்டு. எக்ஸிகியூஷன் இன்ஜினியர்ஸ் பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ வந்ததுன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, பிஇ வந்துன்னா 10 வருஷம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 இயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸிகியூஷன் அதாவது மெரைன் ப்ராஜெக்ட்ஸில் இருந்திருக்கணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இன் சாப், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கிராஜுவேட் ஸ்கூலில் வேகன்சிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ரெசியூமை இந்த அபோவ் கேட்டகரியில் எந்த இதுவோ அந்த ஜாப் கோடு, இதான் ஜாப் கோடு, இந்த ஜாப் கோடு IDM CM 27 IDM CM 28 இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குல்லையா, அந்த ஜாப் கோடை உங்கள் சப்ஜெக்ட் உங்களுடைய மெயிலில் வந்து சப்ஜெக்ட் லைனாக கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்டு ரெசியூமை வந்து HRD@IDMCEM.co.in ஒரு 10 நாளுக்குள்ளே ஷார்ட்லிஸ்ட் பண்ணினீங்கன்னா, அனுப்புனீங்கன்னா உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்கு அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது, உங்கள் ஜாப் கோடு என்ன, அந்த நேம் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், பாசிங் இயர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ரெசன்ட் கம்பெனி, டிசைன், லொக்கேஷன், CTC என்ன, இப்போதைக்கு அங்கே என்ன சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க, நோட்டீஸ் பீரியடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும். இது இருந்ததுன்னா HRD IDM CM.co.in ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்புங்க. உங்களோட இன்டர்வியூ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க மேஜர் வேகன்சி, நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட், மெரைன் ப்ராஜெக்ட், அது போக பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இந்த மாதிரி இதில் வந்து இது காமன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாருமே இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க கால் ஃபாரு. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.